ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஜெயில் பிரேக் பண்ண ஒரு PS4 கன்சோல், அதாவது PS4 ப்ரோ 1 TB, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போறேன். அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ சிஸ்டம்ல நான் கனெக்ட் பண்ணிட்டு ஜெயில் பிரேக்ல என்னென்ன இருக்கும், அண்ட் அதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா டிபக் செட்டிங்ஸ், அது மூலமா தான் போய் வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். சோ மோட்ஸோ தீம்ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனையும் டிவியில கனெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். PS4 கன்சோல்ல ஜெயில் பிரேக் பண்ணா என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்துருவோம். நீங்க ஜெயில் பிரேக் பண்ண ஒரு PS4 ப்ரோவோ இல்ல கன்சோலோ வாங்கணும், PS4 ஸ்லீம் வாங்கினா நீங்க அப்கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரீட்ல வாங்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் போட்டுடலாம் அப்படின்றக்காக தான் இப்ப இந்த PS4 உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இந்த PS4 ஜெயில் பிரேக் கன்சோல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 17 கேம்ஸ் இருக்கு இப்போதைக்கு. சோ இந்த கேம் ஷாப் செல்லர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 17 கேம்ஸ் அந்த 1 TB வந்து ஃபுல் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் போட்டாரு. இன்கேஸ் நீங்க இதை வந்து 17 கேம்ஸ் விளையாடி நீங்க தீர்த்துட்டீங்க எனக்கு வேணாம்னா நீங்க டெல் பண்ணிட்டு நீங்க திருப்பியும் போயிட்டு வந்து லோட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பைசா கொடுத்து நம்ம லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ 1 TB ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா டெல் பண்ணிட்டு திருப்பியும் வந்து என்ன கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இந்த ஜெயில் பிரேக்கோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சக்சஸ்ஃபுல்லான ஜெயில் பிரேக் வெர்ஷன் இருக்கு. ஒன்னு 5.05, இன்னொன்று 6.72. சோ நீங்க மோஸ்ட்லி எங்க வந்து போய் இப்ப பாத்தீங்கன்னா 6.72 கிடைக்கும். சில பேர் வந்து 7 வெர்ஷன்ஸ்லயும் பண்ணி கொடுக்குறாங்க. 6.72 ஈஸியா ஜெயில் பிரேக் பண்ண முடியும், அதுல அவங்க வந்து கேம்ஸ் ஈஸியா லோட் பண்ண முடியும். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஷாப்பர்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் ஜெயில் பிரேக்னா என்ன, அதாவது ஜெயில் பிரேக் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இல்லீகல், ஜெயில் பிரேக் பண்ண ஒரு PS4 வந்து பாத்தீங்கன்னா அது இல்லீகல். பிகாஸ் ஜெயில் பிரேக் பண்ண கன்சோல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய பேரால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸ் இடையும் வந்து பாத்தீங்கன்னா 4000, 5000 இல்ல 3000 கொடுத்து வாங்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் டைம்ல எப்பயுமே அதிகமா இருக்கும், பட் போக போக வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும். ஸ்டில் PS4 மார்வல் ஸ்பைடர்மேன் கேம் எவ்வளவு டிஸ்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1700 1800 வரைக்கும் இருக்கு. சோ எல்லாருமே அதால வாங்கி அக்கமடேட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக், அதாவது எனக்கு வந்து கேம் ஜஸ்ட் வாங்கி விளையாடுனா போதும் அப்படின்றவங்க தான் பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக் வெர்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணு, இல்ல ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண முடியாது, பட் ஜெயில் பிரேக் பண்ண PS4 வந்து பாத்தீங்கன்னா PS3 கேம்ஸ், PS2 கேம்ஸ் கூட போட்டு விளையாடலாம். சோ ஆல்சோ மோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்ஸ் உங்களுக்கு தெரியும் மாடிஃபை பண்றது, கேம்ஸே வந்து பாத்தீங்கன்னா GTA 5 இப்ப எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து மாடிஃபை பண்றது, அப்புறம் தீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களாவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. சோ இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக் வெர்ஷன்ஸ்ல இருக்கும். ஜெயில் பிரேக்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசா கம்மியா, அதாவது ஒரு 17 கேம்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா PS4 இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கேம்ஸோட ரேட் நீங்க 1000 ரூபாய் போட்டா கூட 17000 ரூபாய் இருக்கும், 17000 இங்கே இருக்கு அண்ட் 3000 ரூபாய் இங்கே இருக்கு. சோ 3000 ருபீஸ்க்குள்ள இந்த 17 கேம்ஸ் ஈவன் வந்து நீங்க அதை டெல் பண்ணிடலாம், அதாவது நீங்க விளையாடி முடிச்சுட்டு உங்களுக்கு வேணாம் தோணுச்சுன்னா நீங்க டெல் பண்ணிட்டு திருப்பியும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிராக்டு வெர்ஷன் கேம்ஸ் வந்து PS4 PS3 நீங்க போட்டு இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் விளையாடலாம். சோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். அண்ட் அதை தவிர்த்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம அந்த 6.72 சாஃப்ட்வேர் அப்டேட்டே பண்ண முடியாது. இப்ப ரைட் நோ வந்து பாத்தீங்கன்னா 8.03 நினைக்கிறேன். நம்ம அந்த வெர்ஷன்ல அப்டேட் பண்ணோம் அப்படின்னா PS4 கன்சோல்ல ஜெயில் பிரேக் பண்ணது போயிடும், அது ரிமூவ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க புதுசா எப்படி ஒரு கன்சோல் வாங்கிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த PS4 மாறிடும். அதே மாதிரி எல்லா PS4 கன்சோலையும் பாத்தீங்கன்னா நீங்க ஜெயில் பிரேக் ஈஸியா பண்ணிட முடியாது, அதாவது அந்த வெர்ஷன் இருக்கணும். இப்ப சப்போஸ் இப்ப இந்த PS4 வந்து பாத்தீங்கன்னா 6.72 இது வெர்ஷன் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் வாங்கும் போது 6.72 இருக்கு அப்படின்னா அதை நான் ஜெயில் பிரேக் பண்ணலாம். பிகாஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா PS4 ஜெயில் பிரேக் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு. சோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப இதே 8.03 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப புது கன்சோல் வாங்குறேன் அது 8.03 இல்ல 8.01 ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா, சோ அதை நான் வாங்கி மாடிஃபை பண்ணணும், ஐ மீன் ஜெயில் பிரேக் பண்ணணும் நினைச்சாலும் பண்ண முடியாது. 5.05 வெர்ஷன்ல அவைலபிளா இருக்குன்னா 5.05 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 6.72 நம்ம ஜெயில் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்சோல்ல சாஃப்ட்வேர் வெர்ஷன் பை டிஃபால்ட்டா 6.72 இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஜெயில் பிரேக்கே பண்ண முடியும். நீங்க வேணா நெட்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ற மாதிரி போட்டிருப்பாங்க, பட் அதை வந்து அந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்டடா எந்த ஒரு வெப்சைட்டும் இல்ல, நான் ட்ரையும் பண்ணது கிடையாது. பட் இந்த கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லரே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெயில் பிரேக் பண்ண கன்சோல் இருந்துச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் வந்து போட்டு கொடுத்திருக்காரு. சோ அந்த 6.72 சாஃப்ட்வேரையும் நம்ம வந்து மாத்தக்கூடாது, அதாவது அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா PS4ல கண்டிப்பா அதை வந்து திருப்பியும் ரிவர்ட் பண்றது கஷ்டம். திருப்பியும் ஜெயில் பிரேக் பண்ணணும், பட் ஜெயில் பிரேக் பண்ணும்போது அதுல 6.72 இருந்ததுனாலதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது எல்லா வெர்ஷனுக்கும் அப்ளிகபிள். ஈவன் நீங்க 5.05 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக் வெர்ஷன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா கூட அதையும் அப்டேட் பண்ணக்கூடாது. ஆன்லைன்ல விளையாட முடியாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆன்லைன்ல விளையாட முடியாது, ஆன்லைன்ல சுத்தமா ஆக்சஸ் பண்ண முடியாது, நெட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. என்ன கேம்ஸ் நம்ம போட்டிருக்காங்களோ அந்த கேம்ஸ் நம்ம விளையாட வேண்டியது தான்.
அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ்க்கும் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் தேவைப்படும். பட் அந்த அப்டேட்டும் நம்ம இதுல பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஜெயில் பிரேக் வெர்ஷன்ல நீங்க டைரக்டா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், யூடியூப்லயோ இல்ல ட்விட்ச்லயோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், அந்த ஆப்ஷனும் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து நெட்லயே கனெக்ட் பண்ண முடியாது, நெட்ல கனெக்ட் பண்ண முடியாது, எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. பட் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். பிஎஸ்3 கேம்ஸ் விளையாடலாம், பிஎஸ்2 கேம்ஸ் விளையாடலாம், பிஎஸ்4 கேம்ஸ் எல்லாமே இதுல விளையாடலாம். வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 17 கேம்ஸ் இருக்கும். சோ அந்த 1 TB ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு இன்னொரு புது கேம் வாங்கணும்னா இருக்கிற கேம்ஸ் டெல் பண்ண வேண்டியதா இருக்கும். அது திருப்பி வந்து நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்க ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்கேஸ் வந்து நீங்க யூடியூப் சேனல்ல கேமிங் சேனல் ஆக்கணும், சோ பிஎஸ்4 கன்சோல் கேம்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா, சோ பிஎஸ்4ல இன்பில்ட் ஆகிய ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூடியூப்க்கு டைரக்டாவே நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். பட் ஜெயில் பிரேக் வெர்ஷன்ல அது பண்ண முடியாது. பட் இன்னொரு வழி இருக்கு, நீங்க கேப்சர் கார்டு மூலமா ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது உங்க பிசியில தான் கனெக்ட் ஆகும். PS4 அந்த கேப்சர் கார்டில் கனெக்ட் பண்ணிட்டு, கேப்சர் கார்டை உங்க பிசியில கனெக்ட் பண்ணிட்டு நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்ம PS+ கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இது பண்ண முடியாது. பிகாஸ் PS+ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட அதில் லாகின் பண்ணி தான் பண்ணணும். லாகின் நம்ம பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும். சோ இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஜெயில் பிரேக் வெர்ஷன் போயிடும். சோ கனெக்ட் பண்ணக்கூடாது. சோ PS+ வந்து பாத்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண முடியாது. நிறைய கேம்ஸ் லைக் நீங்க பப்ஜி, ஃபார்ட்நைட் எல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன்னா அதையும் இதுல விளையாட முடியாது. சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஜெயில் பிரேக் பண்ண கன்சோலும் ஜெயில் பிரேக் பண்ணாத கன்சோலும் சேமா இருக்கும், சேமா தான் இருக்கும். அதாவது அவுட் சைட் லுக் எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக்ல சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணிப்பாங்க அண்ட் வெர்ஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த PS4 கன்சோல அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் இருக்கு. இந்த கேபிள் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இருக்கு, இன்னொரு ஒயர் கொடுத்துருக்காங்க, இது குவாலிட்டியாக இருக்கு. ஸோ இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருதுன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததாக ஒரு HDMI கேபிள், இது பார்த்தீங்கன்னா PS4ல வர்றது தான், இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். PS4ல வர்றதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டாட் டாட் ஸ்விட்ச் இருக்கும், ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் தெரியும், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது, கண்ட்ரோலர் PS4 கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பி ஒயர். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கெல்லாம் பிரித்து தான் எடுத்துகிட்டே வருவாங்க, எடுத்துகிட்டு வந்து இங்கே மாடிஃபை பண்ணுவாங்க. பரவாயில்ல, இது புதுசு மாதிரி இருக்குது, புதுசு தான் PS4 கண்ட்ரோலர். ஸோ அடுத்து டிஸ்க் எடுப்போம், அடுத்ததாக கன்சோலை வெளியெடுப்போம். சூப்பர், வெளியெடுத்தாச்சு. கன்சோலை வெளியெடுப்போம், எடுத்தாச்சு. ஸோ பக்கா புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸும் செக் பண்ணிடலாம். ஸோ பக்கா புதுசு தான், புதுசு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் கொடுத்தாரு. ஸோ புதுசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் பிரேக் பண்ணியிருக்கு, 6.72 வேர்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பேக் சைட் பாருங்கள், கண்ட்ரி டிஃப்ராகும் சொன்னேன். ஸோ பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வேர்ஷன் PS4 இருக்குது, அது உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ பாருங்கள், இது வந்து யூஎஸ் வேர்ஷன். ஸோ இதோட ப்ளக் இது மாதிரி இருக்கும், பரவாயில்ல, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு, இன்னொரு ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, பார்த்தீங்கன்னா பாருங்கள், எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது ஜெயில் பிரேக் பண்ணதுன்னு சொன்னால் நம்ப முடியலல்ல, பட் இன்டர்னலாக நம்ம போய் சாஃப்ட்வேர்ஸை பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் வாங்கும்போது என்ன செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கேற்ற ஒயர் தான் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். அதர்வைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் டீபக் செட்டிங்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம PS4 ஜெயில் பிரேக் வேர்ஷன் வாங்கினா என்னென்ன பண்ணணும், இன்டர்நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். சம்டைம்ஸில் நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நெட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் எப்போ கனெக்ஷன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். இந்த HDMI கேபிளில் PS4க்கும் டிவிக்கும் கனெக்ட் பண்ண போகிறேன், அண்ட் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து ப்ளக் பண்ண போகிறேன், பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம்.